இன்றைக்கி நம்ம எம்ஆர் லேர்னிங் தமிழ் சேனலில் தினம் ஒரு கணிதம் பகுதியில் வந்து இன்றைக்கி வந்து நம்ம மீச்சிமா மீபேவா வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். மீச்சிமா ரெண்டுக்குமே வந்து நான் காமனாக வந்து ஒரே நம்பர் தான் எடுத்திருக்கேன். ஒரே நம்பர் எடுத்திங்கன்னா தான், ஒரே நம்பரை நீங்கள் வந்து எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா இதுக்கு எப்படி போடணும் இதுக்கு எப்படி போடணும் அப்படின்ற வித்தியாசம் உங்களுக்கு தெரியும் அப்படின்றதுக்காக நான் ஒரே நம்பரை எடுத்து எப்படி போடுறதுன்னு இப்போ நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு மீச்சிமா எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ரெண்டுக்குமே வந்து நம்ம வந்து வகுத்திகள் எடுப்போம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வகுத்தல் போட்டு ரெண்டுலேயுமே வந்து என்ன நம்பர் இருக்குது எந்தால் வந்து வகுப்பட்டு கீழே வரைக்கும் வருது அப்படின்றத ஃபஸ்ட் நம்ம எடுக்கலாம். ஃபஸ்ட்டு 12 எடுத்தோன்னா 2 6 6 2 12, அதே மாதிரி 3 2 6 அப்படின்னு எடுத்துட்டோம். இதே மாதிரி 18 எடுக்கும்போது 2 போட்டோன்னா 9 2 18, 3 போட்டோன்னா இது வருதா. இப்போ வந்து 12 என்னென்ன நமக்கு நம்பர் கிடச்சிருக்கு, 2 × 2 × 3 அப்படின்னு கிடச்சிருக்கு. 18 என்னென்ன நம்பர் கிடச்சிருக்குன்னா 2 × 3 × 3 அப்படின்னு கிடச்சிருக்கு. இதில் வந்து நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா மீச்சிமா LCM லீஸ்ட் காமன் ஃபேக்ட், லீஸ்ட் காமனில் நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்க்குறோம். அப்போது எப்படி கிடைக்கிது அப்படின்னா இது ரெண்டுலேயும் வந்து என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு ரெண்டுலேயும் 2 3 இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சுட்டா அந்த 2 3 ஒன் டைம், ரெண்டுலேயும் இருக்கிறது வந்து ஒன் டைம் எடுத்து எழுதணும். ரெண்டுலேயும் இது இருக்கா, 2 3 இருக்குது, அப்போ ரெண்டுலேயும் இருக்கிறத ஒன் டைம் எடுத்து எழுதுறோம். இன்ட்டு ரெண்டுலேயும் இல்லாததை எடுத்து எழுதுறோம். இது ரெண்டுலேயும் இருக்கிறத ஒரு தடவை எடுத்து எழுதுறோம், இல்லாதது 2 3 அப்போ திரும்ப ஒரு தடவை எடுத்து எழுதுறோம். அப்போ 6 6 6 × 6 36 தான் வந்து இதுக்கு வந்து மீச்சிமா கிடைக்குது. மீச்சிமா இந்த வந்து 2 18 அப்படின்ற நம்பருக்கு மீச்சிமா வந்து 36 கிடைக்குது. ரெண்டுலேயும் வந்து எது பொதுவாக இருக்குன்னு பார்த்தா அதை ஒன் டைம் எடுத்து எழுதுறோம், இல்லாததையும் எடுத்து எழுதுறோம். அது பேர் தான் வந்து மீச்சிமா LCM அப்படின்னு சொல்கிறோம். இதே வந்து HCF மீ போவா போனாலே பொது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பொதுவாக இருக்கிறது மட்டும் இதில் எடுத்து எழுதுவோம். எப்படின்னா இதே தான் 12 18 எடுத்து எழுதுறோமா, 2 6 2 3 2 6, அதே மாதிரி 18 போடுறோம், 2 9 2 18, 3 இன்னொரு தடவை 3. 12 ஒரு தடவை என்ன, 12 வகுத்தல் வருது 2 2 3 வந்து பகுத்தோம்னா 12 வரும். அதே மாதிரி 18 என்ன வருது, 2 × 3 × 3. இதில் தான் வந்து நீங்கள் ரெண்டுக்கும் வித்தியாசம் பார்க்கணும். மீச்சிமானா ரெண்டுலேயும் என்ன காமனாக இருந்துச்சோ அதை ஒரு தடவை எடுத்து எழுதிட்டு காமனாக இல்லாததை எடுத்து எழுதி பெருக்கணும், அதுதான் வந்து மீச்சிமா. இதில் என்ன எழுதுறோன்னா மீ போனால் பொது ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன்னா பொதுவாக இருக்கிறத மட்டும் எடுத்து எழுதணும். பொதுவாக எது இருக்குது, 2 இருக்குது 3 இருக்குது. அப்போது பொதுவாக இருக்கிறத மட்டும் எழுதணும். பொதுவாக இருக்கிறத மட்டும் எப்படி எழுதுவீங்க, 2 இருக்குது 3 இருக்குது. பொதுவாக இருக்கிறது 2, இந்த பக்கம் 3 இருக்கனால 6. இதோட HCF அதாவது மீ போவா எது கிடைக்குதுன்னா 6 கிடைக்குது. மீச்சிமா இதே 2 மீச்சிமான்னு வரும்போது 36, மீ போவா பொது 2 காமனாக இருக்கிறத மட்டும் பெருக்கி எழுதுறோம். 2 காமனாக 2 இருக்குது 3 இருக்குது, அப்போ 2 × 3 மட்டும் பெருக்கணும்னா 6 கிடைக்குது. அடுத்த வீடியோவில் அடுத்த சம்ஸ்லாம் பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி TNPSC வீடியோ வரும். இது வந்து கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. மீச்சிமா மீப்போவாலாம் நமக்கு கண்டிப்பாக கேட்பாங்க. மீச்சிமானா எப்படி கண்டுபிடிக்கணும், மீப்போவானா எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றத நீங்கள் வந்து தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ.